எப்படி துதி எதிர்மறையான எண்ணங்களை உடைக்குது. எதுக்கு சார் உடைக்கணும் சார்? எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான செயல்களே இல்லை. புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம் என்கிற வார்த்தை கடந்த காலத்தோடு தொடர்புடையது. முடிக்கப்பட்டதை நம்புவதற்கு பெயர் தான் விசுவாசம். முடிய போவதை நம்புவது பெயர் விசுவாசம் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன் சுகம் வாங்கிட்டான்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா வேலை கிடைச்சிருச்சு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஐஸ்வர்யவான் ஆயிட்டான் அர்த்தம். முடிந்ததை நம்புவதே விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் ஒப்பு கொடுத்தேன். எரிக்கோ கொட்ட உடையினா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்காங்க. சிந்தனை மண்டலம் எதிர்மறையான உடையினா ஒன்றும் புரிஞ்சுக்காங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. என்னங்க இருக்கீங்களா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. கர்த்தர் எரிக்கோ கொட்ட கிடச்சிருச்சு. உன் கையில் கொடுத்துட்டேன்றார். எப்படி இருக்கும்? அப்போ அவர் கோட்டை கொடுத்துட்டாருன்னா இப்போ அது என் கோட்டை. இப்போ உன் கோட்டையில் இருக்கணும் துரத்துன்றார். அதுதான் மைண்டு. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது, 6 நாள் எதுவுமே பேசாத அப்படின்றார். ரெண்டாவது பாயிண்ட்டு. முதல் பாயிண்ட்டு ஃபினிஷ்டு ஒர்க்கு, அதாவது முடிக்கப்பட்ட வேலையை குறித்த எண்ணமே உங்களை எதிர்மறையான கோட்டைகளை உடைக்கிறது. இரண்டாவது, அமைதியாயிருன்றார். அமைதி என்கிற வார்த்தை எதோடு தொடர்புடையது? தியானம் என்கிற வார்த்தையோடு தொடர்புடையது. அமைதி அப்படின்னா அடுத்த வார்த்தை என்ன வரும்? மன அமைதிக்கு என்ன செய்யணும் சார்? தியானம்ன்றாங்க. ஸோ அமைதியான சூழ்நிலை என்றாலே தியானத்தை குறிக்குது. ஸோ மெடிடேஷன், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். மெடிடேஷன் எப்படி உங்கள் மைண்டில் இருக்கிற எதிர்மறையானதை உடைக்குது. மெடிடேட் பண்ணும்போது பேசக்கூடாது. மெடிடேஷன் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் இப்படி ஆகிறேனா இல்லையாப்பா? லைஃப்பில் அது நடக்குதா இல்லையாப்பா? இந்த தேசம் திரும்புதா இல்லையாப்பா? சத்துருக்கள் மத்தியில் கத்தர் செய் உள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். 24 hours எனக்கு விரோதம் உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாழ்க்காமல் போகிறோம், வாழ்க்காமல் போகிறோம். உள்ளே யோசனை நடக்கும்போது வெளியில் அமைதியாக இருக்கிறோம். மூணாவது, கத்ரான்றார். த ஓவர் ஃப்ளோ ஆஃப் மெடிடேஷன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மெடிடேஷன் ஓவர் ஃப்ளோ தான் சவுண்டு, ஷவுட்டிங், ப்ரைஸிங். எப்படி துதி எதிர்மறையான எண்ணங்களை உடைக்குது. எதுக்கு சார் உடைக்கணும் சார்? எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான செயல்களே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எதிர்மறையான எண்ணங்கள் இல்லைன்னா அப்படி நான் சொல்லுவேன். நீங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். உங்கள் எண்ணங்களிலே எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அப்படி நீங்கள் தொடங்கணும். உங்கள் சிந்தனையிலே எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை என்றால், உங்கள் சிந்தனையிலே எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை என்றால், உங்கள் சிந்தனையிலே எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை என்றால், உங்கள் சிந்தனையிலே வியாதிகள் இல்லை என்றால், உங்கள் சிந்தனையிலே வறுமை இல்லை என்றால், உங்கள் சிந்தனையிலே பிசாசு இல்லை என்றால், கையத்தட்டு நல்லா 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 சிந்தனை இல்லைன்னா எங்கேயும் இல்லை. அதான் சொல்கிறார். அது லாஸ்ட் டைம் பற்றிய ப்ராஃபஸியில் ஒன்று என்ன தெரியுமா? அவைகளை குறித்து நினைகிற நினைப்பும் அப்பொழுது இல்லாமல் போகும்றார். அதுதான் லாஸ்ட் டைம் ப்ராஃபஸிஸு. அதாவது பிசாசுட்டு ஒரு மேட்ரு உங்கள் சிந்தனையில் இருக்காதான். வியாதின்னு ஒரு வார்த்தை உங்கள் சிந்தனையிலே இருக்காதான். வியாதியா சார் எப்படி இருக்குது சார்? சோறு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த மாதிரி வியாதி எப்படி இருக்கும் தெரியாது, தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள், எதிரி அழிந்த உடனே படம் முடிகிறது இல்லை. இந்த உலகத்தில் எடுக்கிற படம், ஆனால் படமே எதிரி அழிந்த பிறகுதான் பிதாட்ட தொடங்குது. தேவன் வச்சிருக்கிற படத்தில் எதிரி என்பவன் ஒரு இடையில இருந்த ஒரு பிரேக் டவுன்,
என்ன நினைக்கிறான், வில்லன் செத்துட்டா படம் என்ன செஞ்சிருது, முடிஞ்சிருது. இதுதாங்க இருக்கிறதுல மோசமான எண்ணம். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா, கடைசியில் தேவன் ஒருவார் பிசாசு அழிச்சிருவார், அதோட படம் முடிஞ்சிரு சார். அப்போ படம் யாரை வச்சு தான் இருக்குது இவனை பொறுத்த வரைக்கும், பிசாசு. படம் இன்னும் ஓடுதுன்னா என்ன அர்த்தம், பிசாசு இன்னும் இருக்கிறான். தப்பு பண்ணிட்டீங்க, படம் பிசாசை சுற்றி எடுக்கப்படலை, புரியுதா, படம் நம்மளை சுற்றி எடுக்கப்படுது. இடையில் ஒரு போய்விட்டு நீங்கள் திருச்சிக்கு போகிறீங்க, நல்லா கவனிங்க, போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு, டயரு பஞ்சர் ஆயிடுச்சு, உடனே நீ பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வண்டி நிப்பாட்டுறீங்க, வேறு டயரை எடுக்கிறீங்க, மாட்டுறீங்க, கொள்றீங்க, அவங்கள டீ குடிக்கிறீங்க, அவங்கள பார்க்குறீங்க, முடிஞ்சோடனே அப்படி வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, உடனே படம் முடிஞ்சிருச்சா. இது இடையில் வந்து ஒரு சீனு, பிசாசு எல்லாம் சரியாயிருச்சு, சிலுவை சரி பண்ணிடுச்சு, திரும்ப போகிறீங்க, இனிமேல் தான் திருச்சிக்கு போகிறீங்க, இனிமேல் தான் அங்கே சொந்தக்காரனை பார்க்குறீங்க, இனிமேல் தான் படம், இனிமேல் தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்குது, இனிமேல் தான் உயர்வு இருக்குது, இனிமேல் தான் வந்து அனுபவங்கள் இருக்குது, இனிமேல் தான் மேன்மை இருக்குது, இனிமேல் தான் தேவன் எதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் காட்ட போகிறீங்க. நான் சொன்னேன்ல, அமெரிக்காவுக்கு போ, இந்த நாட்டுக்கு போனான், ஆண்டவரே நாளைக்கு எப்படி போகிறது, இன்னும் நான் வந்து விசாவே எனக்கு இதாகலை, கொள்ள பாத்ரூம்குள்ளே போனான், டக்குன்னு கதவை திறந்து பாத்ரூம்குள்ளே போனான் அப்படியா, போய் திரும்ப கதவை திறந்து வெளியே வரான், கதவை திறந்து வெளியே வரான், அமெரிக்காவில் வெளியே வரா, கையெழுத்து அது இதெல்லாம் இதெல்லாம் நீ அனுபவிக்கிற மாதிரி ஐடியாலே இல்லையா. ஆமாம், எதிரி செத்துருணும், டாமால் டாமால் ஃபிம் கேக்கன்னு சுட்டுட்டு, யூ ஆல் ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு போலீஸ்காரன் கடைசியில் வந்து படத்தை முடியும், படமே இப்படி தான் தொடங்குது.